இல்ல, அந்த காலங்களில எல்லாம் வருகிற பிச்சைக்காரனுக்கு ஒரு செப்பு பட்டயம் கொடுப்பார். அந்த பட்டயத்தை கொண்டு போய் கோயில்ல கொடுத்தா ஒரு புளியோதரை ஒரு சக்கரை பொங்கல் ரெண்டு, எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? ஒரு புளியோதரை ரெண்டு கையில பிடிக்கணும், அவ்வளவு பெருசு இருக்கும். இப்ப கோயில்ல இருக்கிற பெருமாளே உண்டை கட்டி திண்டாடுறாரு, மனுஷனுக்கு எங்க இருந்து கொடுக்கறது இப்போ வாழ்க்கையில? ஆக அந்த நாளிலாம் அவனுக்கு வளமாக இருந்தது, வளமில்லாத ஒரு நாட்டில் பிறந்திருக்கிறோம். ஆனால் தாய்நாட்டினுடைய பக்தி என்பது எந்த அரசியல் கட்சிக்காரனாக இருந்தாலும் உங்களுக்கு தாய் நாட்டின் மீது விசுவாசம், தர்மத்தின் மீது நம்பிக்கை, கடமை இதுதான் வேண்டி. நான் சின்ன வயசுல ரொம்ப நான் படிச்சதே கிடையாது, ஒழுங்கா படிக்க மாட்டேன், படிச்சு எழுத மாட்டேன். ஏற்பாத்திரையே 2 வருஷம் படிச்சேன், 8வது 2 வருஷம் வாத்தியாரை பத்தி போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன், கை நாளையே எழுதி அந்த வாத்தியார் இப்படி இந்த வாத்தியார் இப்படின்னு. என்ன 3-4 தடவை பள்ளிக்கூடத்தை விட்டே ஆரம்பிச்சுட்டாங்க, காலிப்பைய காலிப்பை ஊர்ல எனக்கு பேரே காலிப்பை. பட்டியை தூக்கி கொண்டாந்து வச்சு வெளியில என்ன ஹாஸ்டல்ல இருந்து அனுப்பும்போது என்னுடைய ஹெட் மாஸ்டர் எனக்கு சொன்ன ஆசீர்வாதம், நீ எங்க போனாலும் இருக்க மாட்டேன். அவ்வளவு காலிப்பையெல்லாம் தெரிஞ்ச நாளாக நாளாக பயம் வந்து எல்லாரையும் காப்பாத்தணுமே என்கிற பயம் வந்து எல்லா புத்தகங்களையும் லைப்ரரியில இருக்கிற புத்தகங்களை எல்லாம் படிச்சு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணி கடவுளுடைய அருள், என் தாய் கும்பிட்ட சுவாமிகளுடைய உதவியாலே நான் ஓரளவுக்கு இன்றைக்கு முன்னேறி வந்திருக்கு. அந்த முன்னேறுகிற சுபாவம் வேணும். காலேஜில் கூட போறேன், காலேஜ் மாணவன் பிஏ படிச்சுட்டு வெளியில வர்றான், தலை போச்சு தவளை போச்சுன்னு எழுதுறான், தலை போச்சுன்னு எழுதுறான், அன்புள்ள அப்பாவுக்குன்னு கடதாசி எழுத வச்சுன்னா அன்புள்ள அப்பாவிக்குன்னு எழுதுறான். அவன் அப்பாவியா இருக்கிறதுனால நம்மளை பெத்தான், இதெல்லாம் சும்மா இருந்திருப்பானே, இவன் சும்மா இருந்தா நம்ம பிறந்திருக்க மாட்டேனே, அதனால அன்புள்ள அப்பாவிக்கின்னு எழுதுறாங்க. அவன் பிஏன்னு பட்டம் போட்டுக்கிறான், படிப்பும் கெட்டு நாட்டினுடைய பண்பாடும் கெட்டு வாழ்க்கை மோசமாக போய்விட்ட நிலையில் நம்ம குழந்தைய பெற்று வச்சிருக்கிறோம். ஏராளமான குழந்தைகள் பிறந்திருக்கின்றன, இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பாள். இங்க சொன்னார்கள் கண்ணப்பனை பத்தி, எனக்கு குப்சா முதலியார் சொன்னார், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவர் விவசாயி, பார்க்க கூர்ந்து கஷ்டப்பட்டவர், ஒரு பேச்சாளர், ஒழுங்காளவர், விவசாயி. அவரை பார்த்து இவருக்கு எமர்சி கொடுக்கணும்னு தேடி அவரை பார்த்து கவுந்தம்பாடியில ஒரு ஆளை பிடிச்சு கொடுத்துருக்காங்க. நல்லவனா இருக்கிறதுல என்ன லாபம்னா, என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு லாபம் உண்டு. நானும் நல்லவனா 10 வருஷம் இருந்தேன், ஒரு லாபத்தையும் இங்க ஆனோம் அப்படின்னா என்ன, நல்லவனுக்கு டயமா? ஆஸ்தான கவிஞர்னு எனக்கு ஒரு உத்தரவை போட்டார் எம்ஜிஆர், ஆயுள் காலத்துக்கு பதவி, 1000 ரூபாய் சம்பளம், ஒரு காருன்னு போட்டார். பல பேர் நமக்கு வேண்டாதவங்கெல்லாம் கேட்டாங்க, அவர்கிட்ட என்னது ஆயுள் காலத்துக்கிட்ட போடுறீங்க? அதுக்கு அவர் சொன்னார், ஒரு நல்ல கவிஞன் 5 வருஷம் தான் நல்ல கவிஞனா, 3 வருஷம் தான் நல்ல கவிஞனா, ஆயுள் காலத்துக்கு அவன் தான் கவிஞன். தேடி வருது பாருங்க, நல்லவனா இருக்கிறது இல்ல என்னன்னு. தாலாட்டு பாடும்போது நம்ம வீட்டில எல்லாம் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுவாங்க, ராஜாவா இருப்பா, ஏழுகடல் சீமேனி ஆளுவேன்னு போடுவாங்க, ஜெயில போயிருப்பான். நல்லவனாக இருக்கான ஊர்ல நல்லவன் அப்படின்னு சொன்னார். அவர் கண்ணப்ப பேச பேச குற்றம் சொல்லிட்டு கண்ணப்பன் எப்படிப்பட்டவர் சொன்னார். ஆக அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துட்டா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அதுதான் பெரிய சொத்து, லட்சக்கணக்கா சொத்து சேர்க்கிறானே. அவன் ஏதாவது சொத்தை கண்டா 250 ஏக்கர் லேண்டு ஒருத்தனுக்கு அருமையான 5-20 பொன்னி எல்லாம் விளையுது. டாக்டர்கிட்ட போறான், உங்களுக்கு சுகர், நீங்க அரிசி சாப்பிடப்படாதுங்கிறான். 250 ஏக்கர்ல அரிசி வந்து விழுகுது, ஐயா சாப்பிட முடியாது, என்ன பிரயோஜனம்? சர்க்கரை ஆலை வச்சிருக்கிறான், அவன் சர்க்கரை சாப்பிட முடியாது, அரிசி நேரம் இருக்க அரிசி சாப்பிட முடியாது. ஆண்டவை நான் வேண்டிக் கொள்வதெல்லாம், நான் நல்லவனா இருக்கிறேன், என்னை கடைசி வரைக்கும் நடமாட விடுங்கிறது தான். நல்லா நடமாடி நல்ல உற்சாகத்தோட நல்ல ஒரு விவசாயி துள்ளி குதிச்சு போறத பார்த்தா அதுதான் வாழ்க்கை. இப்ப பாரு, தினமும் பார்த்தா சாவுன்னு வருது, மாரடைப்பால் சாவு. எந்த விவசாயிக்காவது மாரடைப்பு வருதா? அவனுக்கு மாறு இல்லைன்னு அர்த்தமா? நல்ல உழைச்சி வேர்வை வெளியில போனோம். நம்ம ஊர்ல எல்லாம் கோயிலையா மலை மேல கட்டினான், ஏறி ஏறி இறங்குறான் பாரு கோயில் மலை மேல. ஏறும்போது வேர்வை, இறங்கும்போது வேர்வை, நல்லா வேர்க்க வேர்க்க உடம்புல இருக்கிற அந்த உப்பு சோடியம் போயிடுது, உடம்பு சுத்தம் ஆயிடுது. எவ்வளவு கனமான உடம்பா இருந்தான் கோயில் இருக்கிறான குருக்கள்,
அவன் மூணு ஸ்தானத்திலேயே நின்று நின்று நல்லா வேர்க்குது. சக்கரை பொங்கலை கையில அள்ளி நெய் வடிய 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 திங்கிறான். எனக்கா வயிற்று எரியுது, நான் ஸ்வீட்டு தின்னு 22 வருஷம் ஆச்சு, எனக்கு சுகர் வந்து 22 வருஷம் ஆச்சு, நான் சக்கரையே திங்கிறது கிடையாது. எவனாவது மாம்பழம் தின்னான்னால பாவி நீ நாசமா போவ, நான் திட்டத்தோடும். காரணம் உழைக்கணும், ஒரே இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து எழுதி 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 அந்த வியாதி வந்து விடுவது. கடமை நம்முடைய கடமை இதுன்னு காலையில ஏறத்துக்கிட்டு போறான், ரெண்டு மாட்டை கொண்டு போறான், உழுகுறான். அவனுக்கு டிராக்டரா இருக்கிறது, நன்றாக உழுது சாயங்காலம் மத்தியானம் வந்து ஒரு கஞ்சியும் அல்லது ஒரு கூடும் மிளகாய கடிச்சிட்டு சாப்பிடும் போது அவனுக்கு இருக்கிற சுகம் எல்லாம் நிறைய வைக்கிறாங்க. மீன் கோழி கறின்னு, கோழி எனக்கு ஒத்துக்காது, கறி எனக்கு ஒத்துக்காது, மீன் தான் ஒத்துக்கும். அதை சாப்பிட ஆரம்பிச்சா அதுல உப்பு அது அதிகமா இருக்கு, மோரை போட்டு சுகத்தை திங்க முடியாம தடுமாறுறான் அந்த பணக்காரன். நல்ல பசியாத நல்வயிறு பார்த்து உண்டு பசி, வயிறு நல்லா பசிக்கணும், படுத்தா நல்லா தூக்கம் வரணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். பசிக்கிற நேரத்துக்கு பொண்டாட்டி சமைச்சு போடணும், நம்ம தூங்குறவரு அவளும் தூங்கக்கூடாது. அது மாதிரி மனைவி வாய்க்கணும், நல்ல தாய் வாய்க்கணும், நல்ல குடும்பம் வாய்க்கணும். எல்லாவற்றுக்கும் இறைவன் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நாம செய்யற நல்ல கடமைகளிலே தான் அது இருக்கிறது, எவரை வேறு எதுலேயும் கிடையாது. வாழ்க்கையில வேற என்ன இருக்கிறது? பாவம் புண்ணியம்னு கிராமங்கள்ல நீங்க எவ்வளவு கேட்டிருப்பீங்க, பெரியவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இங்க எல்லாம், அவரவர்கள் வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ பார்த்து வந்திருப்பீங்க. கொலை பண்ண ஒருத்தர் 7 கொலை பண்ணிருக்கான், 7லையும் தப்பி இருக்கான். அவன் பண்ணாத கொலையில மாட்டிருக்கான், ஜெயிலுக்கு வந்துட்டான். ஜெயில அவனை போய் நானும் அம்பில் ரமைக்கிறோம் பார்த்தோம், பார்த்தபோது ஜெயிலுக்குள்ள இருந்தோம் நாங்களும். இப்ப அவனை கேட்ட போது இந்த கொலை நான் செய்யல சார், நான் மாட்டிக்கிட்டேன். கடைசி வரைக்கும் மாணவர்கள் கன்ஃபார்ம் ஆச்சு, அவன் ஏற்கனவே செஞ்ச 7 கொலைக்காக செய்யாத கொலையில அவனுக்கு தூக்கு தந்தினேன். அதிகாலையில் அவனை தூக்குறாங்க, முருகா 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 முருகான்னு கத்துறான். அது வரைக்கும் முருகா ஞானம் இல்லை அவனுக்கு, முருகா முருகான்னு கத்துறான். அதிகாலையில் அவனை கூட்டிட்டு போறாங்க, எனக்கா தூக்கமே வரல. ஏன்னா இந்த தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை போட்டால் 12 வருஷம் கழிச்சாவது ஒழுங்கா வெளியில வருவானேன்னு நினைச்சிடாரு. அவன் செய்யாத கொலைக்கு கூட அவனுக்கு ஜென்ம தண்டனை தூக்கு தண்டனை கிடைச்சது. வாழ்க்கையில தவறு செஞ்சால் மனுஷன் தண்டிக்கப்படுகிறார், நன்மை செஞ்சா அவர் ரட்சிக்கப்படுகிறார். ஆனா நல்லதே செய்வோம்னு தான் இங்க ரோட்டர் கிளப் வச்சிருக்காங்களே எல்லாம், அவங்க அவங்க சொந்தத்துக்கு ரோட்டர் கிளப்ல உழைக்கிறார்கள், லயன்ஸ் கிளப்ல உழைக்கிறார்கள். இங்க எம்எல்சி சொன்னார் கொடி தண்ணீர் 50,000 ஒதுக்கியிருக்காங்க, 1 வருஷத்துக்குள்ள நான் கொண்டு வருவேன். அந்த வகையிலேயான அவர் பணி புரிகிறாரே, பணி புரிகிறாங்கிற என்ன இருக்கு? பல எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற வரைக்கும் தான் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஆளை பார்க்கவே முடியாது. அடுத்த தேர்தல் வரும்போது வருவார், நீங்க யாருமே நந்த உங்க எம்எல்ஏ 5 வருஷத்துக்கு முன்னால பார்த்தது ஆள் அப்படியே தான் இருக்கிறீங்க, அப்படி நான் சொல்ல வேண்டியிருக்கு. இவர் எப்படியாவது குடி தண்ணியை கொண்டு வருவேன் பேசாதல்லவா, அந்த கடமை உணர்ச்சி வேண்டும். கவுந்தம்பாடி கிராமத்தில் என்னைத்தான் பாக்குறீங்க, இவ்வளவு ஜனங்கள் நீங்க கூடியிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு மத விஷயத்தை போய் சொல்லி போட்டு குழப்ப வேண்டியது இல்லைன்னு தான் பொது விஷயமா டச் பண்ணிட்டே போதேன். மதம் மதம் மதம்னு பேசி நான் உங்களுக்கு கடவுள் பக்தி வேணும், கடவுள் பக்தி வேணும், உங்களுக்கு ஏதோ இல்லாத ஒண்ணு நான் சொல்ற மாதிரி. எல்லாருக்கும் நல்ல கடவுள் பக்தி இருக்கு, கால் வலிக்கு தடுக்கி விட்டுதான் என்ன கத்துறா, ஐயோ கடவுளேங்கிறவன். என் குழந்தையே சொல்லுவேன், ஏதாவது கோபம் வந்ததுன்னா அட கடவுளே அப்படிங்கிறாரு. யார் எப்பொழுது இருந்தாலும் ஆண்டவனைத்தான் நினைக்கிறோம், அதனால அதை சொல்ல வேண்டியது உங்களுக்கு அவசியம் இல்லை. வாழ்க்கையில தைரியமாயிரு, என்ன துன்பம் வந்தாலும் தைரியமா இருக்கணும், அதுதான் உங்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியது. ஆவீன மலைபொடிய இல்லம் வீழ அகத்தடியால் மெயினோக அடிமை சாக, மாவீரம் போகுதென்று விதைகொண்டோட வழியிலேயே கடன்காரர் மதித்துக் கொள்ள, சாவோலை கொண்டொருவன் எதிரே தோன்ற, தள்ளவனா விருந்து வர சர்ப்பம் வீழ்ந்த, கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க, குருக்கள் வந்து தட்சிணைகள் கொடுக்கின்றாரு. துன்பம்னா இதுதான் துன்பம். பசுமாடு கண்டு போட்டிருக்கு, ஆயின மழை பொழிய மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆவீன மழை பொழிய இல்ல வீழ வீடு விழுந்துருச்சு, பொண்டாட்டிக்கு உடம்பு சுகம் இல்ல, அகத்தடியால் மெய் நோக அடிமை சாக வேலைக்காரன் செத்து போயிட்டான், ஈரம் போகிறேன்னு விதையை எடுத்துக்கிட்டு வயலுக்கு ஓடினான், வழியில கடங்காரன் மடியை பிடிச்சி எடுத்தான், எழுத்தாப்புல ஒருத்தன் வந்தான் ஊர்ல குழந்தையா செத்து போச்சு என்று சொல்லி சாவோலே கொண்டு வருவன் எதிரே வர,
நாலு பேர் வண்டியில வந்து இறங்கலாம், அவங்க வீட்டுக்கு விருந்துக்குள்ள வந்திருக்கோம். தன்ன ஒண்ணா விருந்து வர வழியில நடந்து வந்து விறகெடுக்க போனான் அடுப்புக்கு. அங்கே சர்ப்பம் தீண்ட கோவேந்தர் உழுகுண்ட கடமைகளுக்கு லேண்ட் டாக்ஸ் வேணுமேன்னு சொல்லிட்டு வரி வாங்கறதுக்கு ஒருத்த வந்து நிக்கிறான். இவ்வளவுக்கு இடையில இடுக்கண் வருங்கால் அழிவு வேணும் அவள். இவ்வளவு துன்பம் வரும்போது நீ சிரிக்க, அதுதான் வாழ்க்கை. சின்ன துன்பம் வந்த உடனே ஐயோ செத்து போகலான்னு தோணுதே. சில பேர் நாக்க பிடிக்கிட்டு சாகலாமான்னு தோணும். நாக்கில் என்ன கிளிப்பா போட்டு வச்சிருக்கான், என்ன பிடிக்கி பாரு வரதா என்னது, எவன் சொல்லி வச்சான நாக்க பிடிக்கிட்டு சாகலாமா? தைரியமாயிரு, என்னைக்கு இருந்தாலும் சாக போறோம், செத்தவோன்னு அழப்போறான். நம்ம நாட்டு ஜனங்களுக்கு நல்ல புத்தி உண்டு. செத்து 10 நாளைக்கு தான் ஞானம் வச்சிருப்பான், அப்புறம் மறந்துடுவான். காந்தியையே மறந்துட்டான், என்னை ஒன்னையுமா ஞாபகம் வச்சிருக்கோம். அதனால இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையே நல்லா மரியாதையாவும் சந்தோஷமாவும் வாழணும். அதுதான் முக்கியம், மரியாதையா பார்த்து வாழணும். கல்யாணம் பண்ணும்போது இளைஞர்கள் எல்லாம் பெண் பார்க்கணும்னா தாய் தகப்பன்கிட்ட விட்டு பெண் பார்க்கணும், அவனே பார்க்கக்கூடாது. தாய் தகப்பன் பெண் பார்த்தா தான் அந்த பெண்ணு பிறந்த இடம், அந்த பெண்ணோட அம்மா எப்படி நடத்த எப்படின்னு பாப்பா. நீ வெறுமனே அவ அலங்காரம், அவ குறுக்கிறது மினுக்கிறது, இத பார்த்து கல்யாணத்தை பண்ணி, கல்யாணம் பண்ணவொடனே புது புது சரித்திரம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால பொண்ணு பாக்குறது தான் நீ பாக்காதே, காதலி கல்யாணம் பண்ணிக்காது. கல்யாணம் பண்றதா இருந்தா தாய் தகப்பன்கிட்ட விட்டு பொண்ணு பாக்குறது, அவங்க யார பார்த்தாங்களோ அதை கட்டிக்க நல்லா இருக்கும். என் தாய் தகப்பனுக்கெல்லாம் கூட பெரியவங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. என்ன காதல் மண்ணாங்கட்டி, சில பேர் காதலில் தோல்வி விஷம் குடித்து தற்கொலை. திமரா, ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா இன்னொன்ன காதல் பண்ணி தொலைய. என்ன பெரிய அமர காதல், அமர காவியம், எவனாலும் பாடப்படுறான் காதல் காவியம். தாய் இருக்கா தந்தை இருக்கா அவனெல்லாம் காப்பாத்தி ஆகணும், வயசான காலத்துல ஒன்ன நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கான். காதலில் தோல்வி விஷம் குடித்து சாவு, அவனை சாவ சொல்லு, நீ ஏன் துணிஞ்சு காதல் தோல்வியா போ. எனக்கு 13 வயசுல ஒரு காதல், 17 தோல்வி, 23 கல்யாணம் ஆச்சு, அப்புறம் 25 ஒன்று கல்யாணம் ஆச்சு, 2வது கல்யாணம் ஆச்சு வாழ்க்கையில். நான் காதல் தோல்வி, ஐயோ காதல் தோல்வினா கவிதை எழுதலாமே தவிர, காதல் தோல்விக்காக சாவுறதா ஒருத்த வாழ்க்கையில? அது போச்சு, இது போச்சு, அது ஒண்ணு செல்வம் அல்ல வாழ்க்கையில, அடைய வேண்டிய செல்வம் இருக்கிறது. இன்னைக்கு குழந்தை குட்டி, காமராஜருக்கு குழந்தை குட்டி கிடையாது, 2 குழந்தை வந்து, இந்திராவுக்கு 1 குழந்தை இருந்திருக்கு. சில பேர் பார்ப்பாங்க ஆண் குழந்தை பிறக்கலையே ரொம்ப கவலை வரும், சில பேருக்கு பெண்ணா பிறக்கும், இவன் ஆண் குழந்தை பிறக்கும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான், அது 5, 6, 7, 8 பொண்ணாவே பொறுத்தவரை. ஆண் குழந்தையே வேண்டாம், பொன் குழந்தை தான் பெஸ்ட். பெண் குழந்தைன்னா வம்பில்லாம 17 வயசான கட்டி கொடுத்தா அது போயிடும் புருஷ வீட்டுக்கு. இந்த ஆம்பளை புள்ள தலைமாட்டில் உட்கார்ந்துகிட்டு உயிரை வாங்குவான், அவன் பொண்டாட்டியும் உயிரை வாங்குவான். அதனால பொம்பளை புள்ளதான் பெஸ்ட். நேருக்கு பிறந்தது ஒரே பொம்பளை புள்ளதான், எத்தனை ஆம்பளை அதுக்கு முன்னால தோத்தான், எத்தனை ஆம்பளைகள் அது முன்னால மண்டிக்கிட்டா இருக்கு. பொம்பளை புள்ளியோ ஆம்பளை புள்ளியோ நல்ல யானை குட்டி மாதிரி ஒரு புள்ளியா இருக்கு. மக்கு மாதிரி புள்ள வரக்கூடாது, புள்ளிய மக்கு மாதிரி வளர்க்கக்கூடாது. சின்ன வயதுல எங்க பாட்டினாரை கேட்பேன், ஆகாயத்துல நட்சத்திரங்களை பார்த்து, இதெல்லாம் என்ன தாத்தாரு, நட்சத்திரம் பாரு அப்படின்னா என்னன்னு அவருக்கு விளக்கம் சொல்ல முடியாது. உடனே சொல்லுவாரு, ஆகாயத்துல தேவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சுருட்டு பிடிக்கிறாங்க, அதுதான் நெருப்பு. அது பாரு திடீர்னு மழை பெய்யும், மழை பெய்யறது இது என்ன தாத்தாம, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாரு, ஆகாயத்துல தேவர்கள் எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி மக்கா இல்லாம கெட்டிக்கார பிள்ளைகளா, நல்ல பிள்ளைகளை பெற்று நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். எந்த அரசியல் கட்சியில வேணாலும் இருங்க, அந்த அரசியல் கட்சிக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு கத்தியால குத்திக்கக்கூடாது. அவரவர்களுடைய அரசியல் கட்சி, அவரவர்களுடைய கொள்கை என்றது வரும்போது பிரச்சாரம் செய்ய வேண்டும். வாழ்க்கையில நல்லவனாக இருந்தால்
என்ன லாபம் என்பதை நான் தான் சொன்னேன். தேர்தல் நடக்கும்போது முதல்ல நான் தான் எழுதினேன் குமரத்துல மீண்டும் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், நாட்டு ஜனங்களுடைய மனோபாவம் தெரியும். தர்மம் தெரிஞ்ச ஜனங்கள் இது, இதுக்கு தர்மத்துக்காக ஓட்டு போடுவார்கள். ஆகவே தர்மம் என்பதை மனதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நீங்கள் நடத்தி பார்த்தால் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும். காலையிலிருந்து தூண்டு விட மாட்டாங்கிறாங்க. நண்பர்கள் ரசிகர்கள் வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். நல்ல பட்டிக்காடு கிராமத்துல போய் தலையில முண்டாசை கட்டிக்கிட்டு கம்மாயக்குள்ள இறங்கி நல்ல நீங்கிடும் போல் தோணுது எனக்கு வாழ்க்கையை. அப்படி ஒரு வாழ்க்கையை மீண்டும் வாழ்ந்து பார்க்கணும் போல ஆசை வருகிறது. உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. உங்களை கிராமத்தை செழிப்பாக ஆக்கி கண்ணப்பன் அவர்களுக்கு சொல்லுவேன். அவர் இந்த கிராமத்துக்காக எல்லாம் செய்வார். குப்சாமுடியார் நகர தந்தை இருக்கிறார். ஆக கவுந்தம்பாடி என்பது வெறும் விவசாயிகளை மட்டும் கொண்டதல்ல, இலக்கிய ரசிகர்களையும் கொண்டது, இலக்கியவாதிகளையும் கொண்டது. சிகப்பு ரோஜாக்கள் மன்றம் நல்ல நேடோழி வளர்ந்து பல பேரையும் கூட்டி வந்து இங்கே நடத்தணும். நீங்க ஏதாவது மியூசிக் பார்ட்டி எல்லாம் கொண்டு வந்து நீங்க மியூசிக் நடத்துறன்னு சொன்னால் அங்க சென்னையில என்ன வந்து பார்த்தா நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். பெரிய மியூசிக் பார்ட்டி ஏற்பாடு பண்ணித்தரேன். நீங்க கொண்டு வந்து நீங்க நடத்தி உங்க கிராமத்திற்கு என்ன சேவையோ என்ன தேவையோ அதை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இதனாலே அந்த உதவி உங்களுக்கு செய்ய முடியும். ஏன்னா இவ்வளவு நல்ல ஜனங்கள் வாழ்கிற கிராமத்துக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போதான் வந்திருக்கிறேன். மெட்ராஸ்ல முன்னாலே மட்டும் பின்னால சிரிக்கிறவனையே பார்த்து பார்த்து கிராமங்களிலே நல்ல ஜனங்களை பார்த்தேன் என்ற திருப்தியோடு நான் போகிறேன். எல்லாம் அல்ல இறைவன். எல்லாரும் பாட சொல்றாங்க, என்ன எனக்கு பாடவே தெரியாது. நான் பாடினா என் தாயார் சொல்லுவாங்க, பாடாதரா வேற வேலையை பாடுறாங்க. ரெண்டு பாடத்தான் எனக்கு ஒழுங்கா பாட தெரியும். பரமசிவன் இடத்துல அந்த ரேஞ்சு தெரியாது, அந்த ரேஞ்சு எனக்கு வராது. பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் அன்று உழைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேன் இவள் என்ன மலை தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்து உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேன் இவள் என்ன மலை தேன் குடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் குடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் சிறு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் சிறு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்து உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேன் இவள் என்ன மலை தேன் மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென மலர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்து உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேன் இவள் என்ன மலை தேன் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பே நினைத்து வாழவுண்டு மறந்து வாழவுண்டு இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பே இரண்டு மனம் வேண்டும் அன்பு என்றொரு முள்வேலி
ஆசை என்றொரு விஷக்காற்று, காதல் என்றொரு பொய் கனவு, கடல் போல் துடிப்பது ஒரு மனதே, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், இரண்டு மனம் வேண்டும் கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, கடவுளை தண்டிக்க என்ன வழி, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், இரண்டு மனம் வேண்டும். பாரதி முதல் முதல்ல தேசிய ஒருமைப்பாடுங்கிறத கண்டுபிடிச்சவரே அவர் ரொம்ப அழகா சொன்னார். சிந்து நதியின் இசை, சிந்து நதியின் இசை நிலவிலே, சரண நாட்டிலும் பெண்களுடனே, சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோழிகளோடி விளையாடி வருவோ. சிந்து நதியின் இசை நிலவிலே, சரண நாட்டிலும் பெண்களுடனே, சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்ணவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்ணவோம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். சிங்க மராட்டி அர்த்தம் காவிரி கொண்டு, சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் இசை நிலவிலே, சேரன நாகளும் பெண்களுடனே, சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தொடிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிங்கள தீவினுக்கோ பாலமம்மை போம், சிங்கள தீவினுக்கோ பாலமம்மை போம், சேதுவில் மேடூர் தீவிரி சமைப்போம். பங்கத்தில் ஓடி வரும் நெருமிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். சிந்து நதியின் இசை நிலவிலே, சரண நாட்டிலும் பெண்களுடனே, சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். அனைவருக்கும் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது ஹார்மோனியத்துக்கிட்ட உட்கார்ந்து அவர் சொல்லுவாங்க, என்னடா சிச்சுவேஷன் அப்படி தெரிஞ்சிருந்தது. அவ்வளவுதான், அந்த நேரம் ஞாபகம் இருக்கும், பாட்டுக்கு நல்லா ஞாபகம் இருக்காது. மல்லந்து மல்லராக பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. ஒரு வரி நான் பாடிட்டு போறதால அது போனபோது இது எதுலையாவது வைக்கணும் போதும் தோணுச்சு. இவங்க சில இடம் இருக்கு சொன்னா சிவாஜி உடனே அதை போட்டே வச்சோம். இது மாதிரி சில பாடல்கள் அபூர்வமா வாய்க்கும், மற்ற நேரங்களில் அவங்க சொல்றதுக்கா இருக்கும். உடனே செத்து போனா அவங்க பாடிட்டே வரான்னா செத்தா இன்னைக்கு எல்லாருமே ஜாக போறோம். இவன் அறிவுறதா என்ன பண்ணலாம்னு தோணுச்சு, போனா போட்டுடா தோணுச்சு. ஆனா போனா போட்டும் போறாரு இல்லைன்னா நியாயம் அந்த இடத்துல போனோம். ஐயோ நீங்க நானும் அப்படி வாழ்ந்தமே, இப்ப செத்து முடியாதுதான் ஆகணும். உடனே செத்து போனா போனா போதும் போறாங்களா? அது மாதிரி பல பாட்டுகள், பல சினிமா ஒரு 4000 பாட்டுகள் இருக்கு. எதையும் ஞாபகம் வச்சு பல வழியில் எல்லாம் போட்டு போட்டு எல்லாரும் எனக்கு பயமாவது இங்கிட்ட பேசவே முடியாது. காலையில் வேற காலையில ஒரு நாள் குச்சிட்டாங்க வாசல் காலையில், நேரத்துல ஒரு மணி நேரம். இப்ப சாப்பாடு கம்மி, அது வந்து ஒரு திருப்தி. அந்த காலத்துல நான் யார மாதிரி எட்டுமேன் திடீர்னு வாடகை கொடுக்குற ஹோட்டல்ல போய் 4 தலைக்கறி 4 வத்தக்கறி 4 கோழி நான் சமத்து போயிருந்தோம். 4 தலைக்கறி 4 வத்தக்கறி கோழின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து ஒரு வாழ்க்கை சொல்லுங்க. அவர் தெரிச்சு போய் இதுன்னா உங்களுக்கான புண்ணியம், என்னைக்கு கேட்டாலும் இன்னைக்கு சாப்பிட முடியாது. இப்ப மீனும் கீரையும்தான் சாப்பாடு, கொஞ்சம் ஒரு சாதாரண சாப்பாடு, இட்லி தோசையிலேயே படைச்சிட்டு இருக்கிறேன். அதனால அதிகமா சட்டம் போட்டு பேசவும் முடியல, கத்தவும் முடியல.
நான் சமீபத்தில் பேசவும் இல்லை. ராஜா சார் நாளையா கூட 10,000 ரூபாய் கொடுத்தாங்க சிறந்த கவிஞர்னு அது பாராட்டுள்ள இந்தியா அவர் வேலை கொடுத்துருக்காரு உலகத்தில் ஒரு பாராட்டு. நான் அப்படி கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு செக்கப் கொடுக்கலாம் பார்த்தேன். உடனே புறப்பட்டுவார் சொல்லி உலகத்தமிழ் மாநாட்டு நாட்டிய நாடகம் ஒன்று வேணும் அது போய் எழுதுறது. ஆக எழுத்தே தெய்வ எழுதுகோல் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போது நிறைய எழுதணுங்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. என்னுடைய சுயசரித்தை கல்கியில் எழுதுறேன். தீபாவளியில் இருந்து வருது. முதல்ல வனவாசன் ஒன்று இருக்கு, ரெண்டாவது மனவாசம். அதுல பூராவும் எழுதுறேன். பாட்டுகள் எந்தெந்த பாட்டு எப்பப்ப எழுதுனேங்கிறது. சில பாட்டு தான் சும்மா எல்லாத்தையும் டூ படிக்கிறதா என்ன. மற்றதெல்லாம் ஆர்வத்தில் உட்காருவே அவங்க சொல்லுவாங்க. அவன் இஷ்டத்துக்கு சொல்லுவான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ப்ரொடியூசரை பார்த்தா அவன் சொல்றத கேட்டா சிரிப்பா இருக்கும். அண்ணே ரொம்ப உருக்கமான இடம், ஜாலியா ஏதாவது எழுதுங்கம்மா. உருக்கமான இடமா ஜாலியா ஏதாவது எழுதுங்க. காலை வயசுன்னு எழுதுவேன். மாடுகளெல்லாம் எழுதாதீங்கம்மா. காலைன்னா மனுஷன் பா மாடு இல்லை பாரு சொல்லி புரிய வைக்கிறது. வந்து ஒவ்வொருத்த மாட்டிக்குவான். வேற பாஷக்கார வந்து மாட்டிக்கிட்டான்னா அவனுக்கு ஒன்னும் புரியாது. எம்டி எம்டி எம்டின்னு உயிரை வாங்கிடும். அப்படி பல மாதிரி கிட்டத்தட்ட 36 மியூசிக் டைரக்டர் நானும் வேலை செஞ்சிருவேன். இன்னும் ஆண்டவன் எவ்வளவு காலத்துக்கு கைத்து விடுறானோ அவ்வளவு காலத்துக்கு எழுதி உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் சந்திப்பேன்னு நம்புறேன். மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பை அருளுமாறு இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன்.